Hi friends, welcome to Riya's Recipes. இன்னைக்கு நாம சிம்பிளான ஒரு பஞ்சாபி டிஷ் கடாயி பார்க்க போறோம். இது நல்ல கார சாரமா சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜ் புலா, அப்புறம் சப்பாத்திக்கு கூட சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நாம முதல்ல கடாய் மசாலாக்கான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 வரமிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. வாங்க இதை லைட்டாக வறுத்துக்கலாம். நாம் இப்போ எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாம் பேனில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா பாருங்க, அப்படியே பொரியற சத்தம் வந்து நல்லா வாசம் வருது. இப்போ நாம் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த மசாலா நல்லா ஆறணும். ஆறினோடனே தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சி இது ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ கடாய் எக்குக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 வெங்காயம் பொடி பொடியாக அரைத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியும் நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். நாம் 2 வெங்காயம் எடுத்தால் 4 தக்காளி இதுக்கு தேவைப்படும். ஒரு 8 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். நாம் பண்ண கடாய் மசாலா, அப்புறம் பட்டர் ஒரு 3 ஸ்பூனு, கசூரி மேத்தி ஒரு 2 டீஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் வந்து கடாய் எக்குக்கு கடைசியாக போடுறதுக்கு வந்து கேப்சிகம் கொடமிளகாவும் வெங்காயத்தையும் பிட் சைஸில் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். பைட் சைஸில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. நாம் இப்போது கடாய் எக்கான கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஊற்றி போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பட்டரை வச்சுக்கோங்க, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனோடனே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கினோடனே மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரே ஒரு வதக்கு வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாத்தூள் 3 சேர்த்துக்கலாம். 3 சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நாம் நல்லா அடித்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி பியூரி சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேகட்டும். நம்ம போட்ட தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சைடில் வச்சுக்கலாம். நம்ம மசாலா வறுத்தோம்ல, அதே பேன் வச்சுருக்கேன். இப்போது அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம பைட் சைஸாக அறுத்து வச்ச வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வதக்கிடலாம். இன்னும் உங்களுக்கு தக்காளி வேணும்னா கூட
இது மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதல ஒரு நிமிஷம் வதங்கனோனே நாம வச்சிருக்க கடாய் மசாலால 1 டீஸ்பூன் இதல சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம வேக வச்ச முட்டையை இது மாதிரி கீரல் கீரலா போட்டு வச்சிருக்கேன். எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கடாய் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த முட்டை லைட்டா பட்டர்லயும் அந்த மசாலாலயும் டோஸ்ட் ஆகறப்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். முட்டை பாருங்க நல்லா அந்த மசாலால வதங்கி அப்படியே லைட்டா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கிட்டு இந்த கடாயை திருப்பி அடுப்புல வச்சுக்கோங்க. இந்த மசாலால 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே இந்த கடாய் மசாலால 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்க வதக்கி வச்ச இந்த முட்டை, கேப்சிகம், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷா தான் இருக்கும். ஆனா நல்ல சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ நாம எடுத்து வச்ச கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நாம சர்விங் பிளேட்க்கு மாத்திக்கலாம். நம்ம கடாய் ஏகி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லா மசாலா கோட்டி கூட சூப்பரா வந்திருக்கு. இதை கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. முட்டையை நீங்க பல மாதிரி செய்திருப்பீங்க, ஆனா இந்த கடாயை வித்தியாசமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது போல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. மறக்காம ரியாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.